பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளை இன்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரன் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அற்புத இயேசு டிவியின் மூலமாக திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அன்பர்களே, இன்று அன்னையாம் திருச்சபை அதிதூதர்களான மைக்கேல், கேப்ரியல், ரஃபேல் என்று பெயர் சொல்லப்பட்டு அதிமுக பொறுப்புகளை ஆண்டவருடன் பெற்று இந்த உலகத்தில் நிறைவேற்றின இவர்களது திருவிழாவை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த பெயர் தாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இறைவன் தனது பல்வேறு விதமான நலன்களை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். இவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நலன்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பால்ராஜ், பாலதெரசா குடும்பத்தினுடைய நன்றியதலாகவும், 7வது பிறந்தநாளில் நிலானி இறைவனுக்கு நன்றி சொல்லி பெற்றோர்களோடு நன்றிதல் திருப்பலியாகவும், டாக்டர் மைக்கேல் ராஜ் திருநாள் நன்றியாகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும், 62வது பிறந்த நாளில் அருள் பீட்டர்தாஸ் அவருடைய நன்றியதலாகவும் திருப்பலியானது நன்றிதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறந்து போன தேவசி தெரசா இவருடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும், அருட்சவர்கள் மேரி ஜெயின், மேரி ஜுஸ்தீனா இவருடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும், வின்சென்ட் புஷ்பராஜ், ஃபிலோமினா கிரேசி 25வது ஆண்டு நினைவேந்திரில் நேற்று இன்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற திருவாளர் ஆண்டனி பகவத் சிங் உடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும் திருப்பலியில் மன்றாடிச்சு வைப்போம். ஆண்டவருக்கு விரோதமாகவும் இறை வல்லமை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான தூய மரியாதையும் வாழ்க தூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம் ஒவ்வொரு மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இறைவா,
இரக்கமாயும் ஆண்டவரே மீறைவா இன்மிலிரக்கமாயிரும் கிறிஸ்துவே என் மீட்பரே இன்மிலிரக்கமாயிரும் கிறிஸ்துவே என் மீட்பரே இன்மிலிரக்கமாயிரும் ஆண்டவரே ஆவியே இன்மிலிரக்கமாயிரும் ஆண்டவரே ஆவியே இன்மிலிரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியுமாகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாற்றி படுத்துகின்றோ உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவா வானுலகரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய ஒரே மகனாய் உரித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மாரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வைத்திருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே ஒன்றாடுவோமாக இறைவாவான தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் பணிகளை வியத்தக முறையில் அமைத்துள்ளீரே இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக உம்மோடு தூயாவியாரன் என்றேற்று இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கம் பாம்போடு போர் தொடுத்தார்கள். திருத்தூதர் தோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 7-12 முடிய வானத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடையே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற
அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரிய ஒரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகை அதில் குடியிருப்போரே பகிர்ந்து கொண்டாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உம்மை நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவலையின் மன்னர் அனைவருக்கும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. யோவானருதயச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 47-51 முடிய. நத்தனையில் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனையில், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழே இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனையில் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன், இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்து நமக்கு வழங்குகின்ற நற்செய்தி. அதிதூதர்களான மைக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இவர்களது திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில், வான தூதர்கள் இவர்கள் எப்படி அறியப்படுகிறார்கள்? இன்றைக்கு கட்டளை ஜபத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் அவருடைய தோற்றத்தினாலோ அல்லது அவர்களது பெயர்களினாலோ அறியப்படுவதை விட அவர்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்பின் அடிப்படையில் அறியப்படுகிறார்கள். அவர்கள் செய்த
பணிகளின் அடிப்படையில் அவர்களுடைய வல்லமை வெளிப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கூறப்படுகிறது. அதே போல் ஆஞ்சலஸ் என்று சொல்லி இந்த ஆங்கிலத்தினுடைய இவர்களது அந்த பெயரின் அர்த்தமானது அனுப்பப்பட்டவர்கள், காப்பவர்கள் என்று சொல்லி பொருள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கடவுளுடைய தூதர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற வான தூதர்கள், இவர்களது பெயர்களும் குறிப்புகளும் 108 இடங்களில் பழைய ஏற்பாட்டிலும், அதே போல் புதிய ஏற்பாட்டில் 156 இடங்களில் குறிப்பிடப்பட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. குர்ஆனும் இஸ்லாமியருடைய புனித நூலும் இவர்களை குறிப்பிடுகிறது. அதே போல் நாமும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகளிலும் இவர்களை பற்றி நம்முடைய பாரம்பரிய கதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூசிஃபரோடு, அதாவது பேய்களுடைய தலைவனோடு மைக்கேல் அதிதூதர் தன்னுடைய குழுவினரோடு போரிட்டு ஆண்டவருக்கு நிகராக நான் உயர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட அந்த பேய்கள் தலைவனான லூசிஃபரை நரகத்தில் வானகத்தை விட்டு வெளியே தள்ளின ஒரு மாபெரும் வெற்றி வீரன் மைக்கேல் சம்மனசானவரை பற்றி குறிப்பிடுகிற பாரம்பரிய நம்முடைய நிகழ்வுகளில் அல்லது சொல்லப்பட்ட கதைகளில் இதுவும் ஒன்று அனைவரும் அறிந்ததே. இன்றைக்கு இந்த மைக்கேல் இவர்களை நாம் தானியேல் புத்தகத்திலும் மற்றும் நம்முடைய இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் சொல்லப்பட்டதை நாம் விவரமாக எப்படி மைக்கேல் என்கின்ற இந்த அதிதூதர் செயல்பட்டார். தானியேலுக்கு அவர் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்தின செய்தியை கொடுக்கிறார். அதே போல் நாம் திருவெளிப்பாட்டு நூலில் பார்க்கிறோம், அரக்க பாம்பு ஒன்று பெண்ணை, அதுவும் கருத்தாங்கியிருக்கிற பேறுகாலையில் இருக்கிற பெண்ணை அழகடிக்க முற்படுகிற பொழுது இவர் அதனோடு அவருடைய குழுவினரோடு போரிட்டு அந்த அரக்க பாம்பை மண்ணிலிருந்து வெளியேற்றுகிற, தண்டனை கொடுக்கிற ஒரு அதிதூதராக இவர் செயல்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிற பொழுது, இன்றைக்கு இவர் இராணுவ வீரர்களுக்கு மற்றும் காவல் நிலையில் பணி செய்து கொண்டிருப்பவருக்கு பல்வேறு விதங்களில் இன்றைக்கு இந்த பொறுப்புகளை ஏற்று தலைமை தாங்கியவர்களுக்கு இவர் பொறுப்பு வானதூதராக அறியப்படுகிறார். அல்ல, திருச்சபையினால் இவர்தான் இவர்களுக்கு பாதுகாவலர் என்று சொல்லி அறியப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கடவுளுக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது, கடவுள் மட்டும்தான் என்று சொல்லி கடவுளை உயர்த்தி பிடித்து, அதே போல் தீமைகளை எதிர்த்து போராடி மற்றும் நலன்களை காத்து நல்லவர்களை காத்து அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிற பணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய விழாவாக இன்றைக்கு இந்த விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா தொற்றின் காலத்தில் இப்படி எத்தனையோ பேர் நம்மை காக்கிற காவல் தெய்வங்களாக மருத்துவர்களுடைய அந்த ஒரு உருவத்தில், அல்லது மருந்து ஆளுநர்களுடைய அந்த உருவத்தில், மருந்துகளை கண்டுபிடிக்கிற அந்த விஞ்ஞானிகளது உருவத்தில், மேலும் துப்புரவு தூளாருடைய உருவத்தில், சமூக சேவகர்கள் என்று சொல்லி மக்களை இந்த கொரோனா தொற்று பேரிடர் காலத்தில் உணவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்துகிறவர்களுடைய உருவத்தில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இரண்டாவது, நாம் இன்று கப்ரியேல் என்கிற அதிதூதர் நினைத்து பார்க்கிறவர் அத்தனை பேருக்கும் தெரியும். மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னவர் இந்த அதிதூதர் தான். சாணகர்களுக்கு பிறக்க போகிறான்னு செக்கரியா என்கிற குருவிற்கு ஆலயத்தில் மங்கள வார்த்தை என்கின்ற அந்த இழி நிலையில் முதிய நிலையில் பிள்ளை பிறக்க போகிறான் மங்கள செய்தியை சொன்னவர் இவர்தான். அதே போல் இவர் தானியலுக்கும் கடவுளுடைய வளமையை வெளிப்படுத்தி அந்த ஆசிரை கொடுத்து காட்சியில் வெளிப்படுகிறார். இவரது இந்த பொறுப்பின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, பணியின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, நல்ல செய்தியினை மக்களோடு மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொண்ட ஒரு வானதூதராக இந்த கப்ரியேல் வானதூதர் இருக்கிறார். நம்முடைய வாழ்வில்
நாம் எந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்று பார்க்கிற பொழுது சில நேரங்களில் குதர்க்கமான செய்திகளை, சூழ்ச்சியான செய்திகளை, மேலும் தேவையில்லாத செய்திகளை அல்லது அடுத்தவர் மனதில் கலவரமூட்டுகிற செய்திகளை, தேவையில்லாத பிரயோஜனமில்லாத வதந்திகளை இப்படியெல்லாம் பரப்பிக்கொண்டு மானுடத்தை சங்கடத்தில் ஆழ்த்துகிற நாம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாமே பாராட்டுதல் மிகுந்த நல்ல செய்திகளை, மகிழ்வு தருகின்ற செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் முனைந்தோம் என்று சொன்னால் நாமும் கபிரியல் வானத்துவர்களைப் போல மகிழ்ச்சி கொடுக்கிற மகிழ்ச்சியின் செய்தியை தாங்கின கருவிகளாக மாறுகிற அந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவதாக அதிதூரான ரஃபேல் தோபியா ஆகமத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். பெரிய தோபியாவிற்கு இந்த புறாவுடைய எச்சம் கண்ணில் விழுந்து கண் குருடாகி போயிருக்கிற நிலையில் ஒரு மீனிலிருந்து பித்தப்பையையும் அதில் இருக்கின்ற அந்த இதயத்தினையும் எடுத்துக்கொண்டு வந்து இவருடைய கண்களிலே தடவ கண் பார்வை அளிக்கிற தூதராக ரஃபேல் என்கிற இளைஞன் சிறிய தோபியாவோடு வள்ளம் வந்ததும் சிறிய தோபியா மனம் முடிக்கவிருக்கின்ற அந்த சாரா என்கிறவர் ஏழு கணவரை கண்டும் அவர்கள் எல்லோரும் இறந்து போக அந்த பேயின் ஆதிக்கத்தில் இருந்த பொழுது அவளையும் பேயின் ஆதிக்கத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து குணப்படுத்தியவரான ரஃபேல் என்கின்ற இந்த வான தூதரை நாம் பழைய ஏற்பாட்டில் தொவி ஆகமத்தில் பெயர் சொல்லி குறிப்பிடப்பட்டதை அறிகின்றோம். இன்றைக்கு நலம் கொடுக்கிற தூதராக இருக்கிற இவர் நாமும் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிற பொழுது ரஃபேல் வான தூதர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா தொற்று காலத்திலும் புதிய புதிய வியாதிகள் இன்னும் அதிகம் அதிகமாக மக்களை அலைகடிக்கிற நேரத்திலும் ஆண்டவரே நலம் அருளுகிறார் என்கிற செய்தியை ரஃபேல் வானதூதர் மூலமாக சொல்லப்படுகிற வேளையில் அன்புக்குரிய விழ அதிதூரிலான மிகேல் கபிரியல் ரஃபேலுடைய திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது நாம் இறைவனுக்கு அன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தனது வான தூதர்களை அனுப்பி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அங்கு இவர் கொடுக்கிற பாதுகாப்பிற்கு ஆண்டவருக்கு அன்று சொல்லுவோம். இந்த அதிதூதர்கள் இவர்களைப் போல இன்னும் 7-9 வானதூடைய பெயர்களை மற்ற புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இவர்கள் முதன்மையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியினால இவர்கள் எப்படி கடவுளுக்கு சேவகம் செய்தார்களோ அதுபோல கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளது விருப்பத்தை அறிந்து அதை முதன்மையாக வாழ்வில் கடைபிடித்து சேவகம் செய்ய ஒவ்வொருவரும் பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். பங்கு தந்தையாகிய நான், குடும்பத் தலைவனாகிய நீங்கள், குடும்பத் தலைவியாகிய நீங்கள், பொறுப்புகளில் பல்வேறு பணிகளை செய்ய பணிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் வான தூதர்களாக, அதுவும் அதிதூதர்களாக பணிக்கப்பட்டிருக்கிற பொழுது சிறப்பாக செய்தோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு பெரிய மாட்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு தயக்கமும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. ஆகவே இன்று அதிதூருடைய திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த செய்திகளை நாம் உள்வாங்கி இந்த மண்ணில் ஆண்டவர் தூதர்களாக செயல்பட்டு அவருக்கு புகழ் சேர்ப்போம். அவரே எல்லா மாட்சிமையும் புகழும் பெறுவாராக. ஆமென். பாடலின் 151. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே, இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே, நினைத்தே நினைத்தே நான் தர
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவருக்கும் இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு பெய்யுங்கள். ஆண்டவரே புகழ்ச்சி பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். வானதூதரின் பணியால் மாண்புக்குரிய திருமணம் கொண்டு வரப்பட்டிருக்கிற காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயன் உள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை ஒன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராகங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளவரைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானத்தூதர்கள் வானத்தூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகிறது. ஏனெனில் உமது படைப்புகள் ஆகிய வானத்தூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கிடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானத்துவன் பெருந்துரள் உமது மாண்பை கொண்டாடுகிறது. அவர்களோடு நாங்களும் மக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரல் புகழ்ந்து பாடி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படிகளின் தடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மோற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து இறந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கண்டி கூறி தம் சிடுகளுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உண்மைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை வெப்பினை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் திருப்பலியில் இன்றைக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்ற அருள் பீட்டர்தாஸ் இவர்களது நன்றிகளையும் டாக்டர் மைக்கேல் ராஜ் இவருடைய நன்றிகளையும் பிறந்த நாளில் உமக்கு நன்றி சொல்லுகிற நிலானி இவருடைய நன்றிகளையும்
மேலும் பால்ராஜ் பாலத்திரசா குடும்பத்தினர் நன்றிகளை மேற்று ஆசிர்வதியும், மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் ராடுகின்றோம் ஆண்டவரே. உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டாலும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர், இன்றைக்கு புனித மைக்கேல், புனித கேப்ரியல், புனித ரஃபேல் ஆகிய அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையில் இந்த பெயர்களை தாங்கியிருக்கிற ஒவ்வொருவரையும், மேலும் நாங்கள் இப்படிப்பட்ட பொறுப்புகளில் இவர்களைப் போல இன்றைக்கு இந்த மண்ணில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற, நீர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு துறையில் இருக்கிற பிள்ளையையும் ஆசீர்வதிக்கவும். நாங்களும் வாழுகிற போதே உம திருவுளத்தை நிறைவேற்றி மக்களுடைய பல்வேறு நிலைகளில் உடனிருக்கிற காவல்துறைகளாக பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்களும் பொறுப்புள்ளவர்களாக உமது தூதர்களாக பணிபுரிகின்ற அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்கம் தீவுகளும் சகோதரர் சகோதரிகளையும் திருப்பலி நாங்கள் நினைவு கூறுகின்ற தேவசி தெரசா இவர்களையும், அருட் சகோதரிகள் மேரி ஜெயின், மேரி ஜுஸ்தினா இவர்களையும், இறந்து போன வின்சென்ட் புஷ்பராஜ், ஃபிலோமினா கிரேசி, ஆந்தனி பகவத் சிங் இவர்களையும் இறக்கத்துணை உகர்ந்து திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும். கடவுள் கண்டத்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலரான புனித பவுலுடையார், இவ்வளவும் உட்கார்ந்தவராயிருந்த புதராக அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரொன்றி எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பணியால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் எம்மன்றாடுகளும் இறக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கணும் திரு தூதர்களுக்கு மறந்தீர்கள். எங்களில் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் நல் உடல்நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவரே நமக்கு அருள் இருக்கிற அமைதியை அருகிலிருப்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நத்தனியலுக்கு இந்த இனச்செய்தியில், நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தாள் என்பதற்காக சொன்னதனாலா நீ என்னை நம்புகிறாய், இவற்றிலும் பெரியவற்றை காண்பாய் என்று சொல்லி மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கும் மண்ணிலிருந்து மண்ணகத்திற்கும் வானத்தூரில் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று சொல்கிற அந்த மாட்சியை வெளிப்படுத்தின ஆண்டவர் இவர். இப்படி திருவிருந்திற்கு
அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரே உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையும் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வீரத்தினையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே வீரத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வீர பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உன் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்து உம்மிடம் வர கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க பெறுபெற்ற கன்னிமரியாவின் துணைவரே உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மில் மரியா தம் பச்சோதியை வைத்தார் உம்முடனே கிறிஸ்து மனிதரானார் பெறுபெற்ற யோசேப்பே உம்மையே தந்தையாய் எமக்கு காட்டும் வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும் எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும் ஆமீன் ஆண்டவரே விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்றிருக்கிற நாங்களுமை பணிந்து வேண்டுகின்றோம் அதனால் அந்த உணவின் ஆற்றலால் ஒளி பெற்றிருக்கிற நாங்களும் வான தூதர்கள் உண்மையான பாதுகாப்பாள் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவரங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி பாடலின் 346 மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார் இந்த பாதணத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதணத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார்
தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் கிறிஸ்தரசரே வாழ்க முதலாட்சியும் வருக கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிதூதர்களான புனித மிக்கேலே கபிரியலே ரஃபேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எமது பங்கின் பாதுகாவலரான புனித பவுலடியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதரேசு டிவியோட பவுண்டர் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்